ஐஏஎஸ் அதிகாரிகளின் பணியிடங்களை தமிழக அரசு மாற்றி உத்தரவிட்டுள்ளது அதன்படி உள்துறை செயலாளராக பணியாற்றிய அமுதா வருவாய்த்துறை செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமாரை தமிழ்நாடு அரசு நியமித்து உத்தரவிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை மாநகராட்சியின் புதிய ஆணையராக ஜே குமரகுருபரன் நியமிக்கப்பட்டுள்ளார் சிட்கோ மேலாண் இயக்குநராக செயல்பட்டு வந்த எஸ் மதுமதி பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை கூடுதல் முதன்மை செயலாளராக பொறுப்பு வகித்த கோபால் கால்நடை மீன்வளம் மற்றும் பால்வளத்துறையின் கூடுதல் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பல்வேறு துறைகளின் ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர்